உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஆதி, என் முகத்தை பார்த்து பேச கூட யோசிக்கிறல்ல? என்னால இதை தாங்கிக்க முடியல. பரவாயில்ல, சின்ன வயசுல நீ எத்தனையோ தடவை என் நெஞ்ச உன் காலால எட்டி உதச்சிருக்க, அது எனக்கு சந்தோஷமா தான் இருந்துச்சு. ஆனா இப்ப நீ அழறத பார்த்தா மனசு வலிக்குது. ஆதி, அம்மாவோட முடிவு நல்லதுக்கு தானே, சீக்கிரமாவே நீ புரிஞ்சுப்ப. இல்லம்மா, நான் உங்களை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கல. அது என்னோட நோக்கமும் இல்ல. எனக்காக எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ண நீங்க ஒரு பொண்ணை எப்படிமா இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துனீங்க? அவங்க இப்ப இருக்கிற நிலைமைய சொல்லி அவங்கள அவமானப்படுத்திருக்கீங்க. அதுதாம என்னால தாங்க முடியல. மச்சான், சாரிடா, எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. இந்த பிரச்சனை எல்லாமே என்னால தானே. நான் பாரதியை பத்தி அம்மா கிட்ட பேசாம இருந்திருந்தா நீ இங்கிருந்து போற நிலைமை வந்திருக்காதுல்ல? பரவாயில்ல கேஷோ, பாரதிக்கு என்ன பிடிக்கும்னு தெரிஞ்சு அவங்களுக்காக எவ்வளவு நாள் வேணாலும் வெயிட் பண்ணலான்ற முடிவுல தான் நான் இங்க இருந்தேன். போற போக்குல அவங்க என்னோட காதலை புரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட வந்துருவாங்கன்னு நினைச்சேன். எங்க ரெண்டு பேருக்குமே எங்க காதலை பத்தி நல்லா தெரியும். ஆனா பாரதிக்கு என் காதலோட ஆழம் புரியாம என்னை விட்டு விலகிறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா எனக்குள்ள ஒரு குரல் ஸ்ட்ராங்கா சொல்லிட்டே இருக்கு, இது ஒன்றும் என் காதலுக்கு முடிவில்லை, ஒரு சின்ன இடைவெளி, அவ்வளவுதான். டேய் மச்சான், உண்மையா சொல்றேன்டா, உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா. நீ சொல்றது எனக்கு புரியுது. முத முதல்ல பாரதி மேல உனக்கு ஒரு அட்ராக்ஷன் இருக்குன்னு தெரிஞ்சப்பவே நான் பயந்தேன். நான் பயந்த மாதிரியே நீ அடுத்த கட்டத்துக்கு போன. நீ பாரதியை விரும்பின விஷயத்த என்னால ஏத்துக்க முடியலடா. சரி, போற போக்குல நீ மாறிடுவ, பாரதியும் உன்னை ஏத்துக்க மாட்டாங்கன்னு நான் தான் முட்டாள் மாதிரி நம்பிக்கிட்டு இருந்தேன். ஆனா மச்சான், நாளாக நாளாக நீ பாரதியை எந்த அளவுக்கு விரும்புறன்னு எனக்கு புரிஞ்சது மச்சான். அதுக்கப்புறமா தான் உன் மேல எனக்கு இருந்த மரியாதை அதிகமாச்சு. இப்போ நான் அதிசயப்படுற விஷயம் என்னன்னா, டேய் மச்சான், உன்னோட நல்ல மனசு, நீ ரொம்ப நல்லவன்டா, நீ நல்லா இருப்ப. சரி மச்சான், நீ கிளம்பி வா, நான் உன் லக்கேஜ் எடுத்துட்டு போறேன். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.